இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆன்டிகுவாவில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்த மேற்கிந்திய அணி இந்தியாவை பேட்டிங் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்தியா 297 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ரஹானே மற்றும் லோகேஷ் ராகுல் ஜோடி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 203 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து ஆடி வந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில் ஜடேஜா மற்றும் ரிஷப் பந்த் களத்தில் இருந்தனர். ரிஷப் பந்த் வெளியேற 8வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜடேஜா மற்றும் இஷாந்த் சர்மா 60 ரன்கள் எடுத்தனர். இது அணியின் முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருந்தது. ஜடேஜா அரை சதத்தை கடந்தார். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 297 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. முதல் இன்னிங்ஸ் இலக்காக கொண்டு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் மேற்கிந்திய அணி 159 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. மேற்கிந்திய தீவில் அதிகபட்சமாக ரோஸ்டன்சேஸ் 48 ரன்களை எடுத்தார். மற்ற அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பும்ரா 4 விக்கெட்டுகளையும், சமி மற்றும் ஜடேஜா தலா 3 விக்கெட்டுகளையும், இஷாந்த் சர்மா 2 விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளனர். இதில் பும்ரா இந்திய அணியின் டெஸ்ட் போட்டிகளில் வேகமாக 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி 3வது நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.